அதிமுக ஆட்சியில் அதிகாரம் இல்லாத டம்மி துணை முதலமைச்சராக இருந்ததாக ஓ பன்னீர்செல்வம் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சியில் நடைபெற்ற மாநாடு போல 2024 ஆண்டு ஜனவரி 6 கோவையில் மாநாடு நடத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வத்திடம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அது அதிகாரம் இல்லாத பதவி என கூறிய அவர், தாம் வகித்த துணை முதலமைச்சர் பதவி கூட அதுபோலத்தான் என குறிப்பிட்டார். துணை முதலமைச்சர் பொறுப்பு அதிகாரம் சின்ன அதிகாரம் கூட அது கிடையாது. எந்த தனிப்பட்ட அதிகாரம் அதுக்கு இல்லை. துணை முதலமைச்சர் எந்த அரசாணையும் போட முடியாது. அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இலாக்கா சம்பந்தப்பட்ட அரசாணையைத்தான் அவரால் தர முடியும். சும்மா பேருக்கு ஆணர்கள் அதிகாரம் இல்லாத பதவி சொல்றாங்கல்ல, தலைவர் சொல்வார்கள் அந்த மாதிரி பதவியை வகிச்சது. கூட்டணி குறித்த கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ளதால் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பாஜக தேசிய தலைமையுடன் நட்பின் அடிப்படையில் தான் பேசி வருவதாகவும் அது கூட்டணியாக மாறினால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.